ஹே காய்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது டெக் தகவல். இது டெக் அப்டேட்ஸ் 855வது வீடியோ. இன்றைக்கு வீடியோவில் எப்போ மாதிரி நிறையவே சூப்பரான அப்டேட்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்றத வீடியோவில் ஒன் பை ஒன்னாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இங்கே முக்கியமான அப்டேட்ஸாக வரப்போகிறது போகோவோட போகோ X5 இந்தியா எப்போ லான்ச் ஆகும், என்ன ஸ்பெக்ஸோட வரும் அப்படின்றது தெரிய வந்திருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. வாட்ஸ்அப்லேருந்து ஒரு புது அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. இனி வாட்ஸ்அப் ஒர்க் ஆகலைனாலும் ஒர்க் ஆக வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்ஸ் இருக்குது. iQoo-லேருந்து ஒரு புது மொபைல் வரப்போகுது. அது என்ன மொபைல், அதனோட டீட்டெயில், இன்னமும் பல அப்டேட்ஸ் இருக்குது. என்னென்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாமாங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட், வாட்ஸ்அப்பில் இப்போ ப்ராக்ஸி சப்போர்ட்டை இட்டு வராங்க. அது என்னப்பா ப்ராக்ஸி சப்போர்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில சமயங்களில் இந்தியாவில் வாட்ஸ்அப் ஒர்க் ஆகாது, அப்படி இல்லைன்னா உங்கள் வாட்ஸ்அப் இந்தியாவில் ஒர்க் ஆகலை அப்படின்ற பட்சத்தில், நீங்கள் உங்களோட சேட் செட்டிங்கில் ப்ராக்ஸியை எனேபிள் பண்ணுறது மூலமாக நீங்கள் வேறு கண்ட்ரியில் இருக்கிற மாதிரி மாற்றி சேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதனால் இந்தியாவில் வாட்ஸ்அப் ஒர்க் ஆகலை அப்படின்னா வேறு சர்வரோட கனெக்ட் ஆகி உங்களோட சேட்டை டிஸ்டர்பே இல்லாமல் செஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் ப்ராக்ஸி ஆப்ஷன் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இனி எதுவும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணுங்க. அடுத்து போகோவோட போகோ X5 Pro, இவ்வளோ நாள் X5 தான் வரும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். X5லாம் இல்லையாங்க, X5 Pro இந்தியாவில் சீக்கிரமாக லான்ச் ஆக போகுதான். எவ்வளோ சீக்கிரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜான்வரியோட லாஸ்ட் வீக்கில் இந்தியாவில் லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கூடவே இந்த ஸ்பெக்ஸில் தான் இருக்கும் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சைனாவில் Redmi Note 12 ஸ்பீட் எடிஷன் அப்படின்ற மாதிரி ஒரு மொபைல் லான்ச் ஆச்சு. ஸோ அந்த மொபைல் வேறு லெவலில் இருந்தது. அதே மொபைல் தான் ரீபிராண்ட் பண்ணி இந்தியாவில் எட்டு வர போகிறாங்களாம். இந்த மொபைலில் 120Hz OLED டிஸ்பிளே இருந்தது. கூடவே உங்களுக்கு ஸ்னாப்ட்ரானோட 778G அப்படின்ற ப்ராசர் இருந்தது. 108MP கேமரா, 67W ஃபாஸ்ட் சார்ஜிங்லாம் இருந்தது. அங்கே ஒரு 20,000 சம்திங் ப்ரைஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மொபைல் இங்கே போகோ X5 Pro அப்படின்ற நேமில் வரப்போகுது. போகோ அப்படின்ற நேமில் வரதுனால ப்ரைஸிங் ரொம்ப அதிகமாக இருக்காது அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ ஸ்னாப்ட்ரானோட 778G ப்ராசரோட ஒரு ஆம்லோட் டிஸ்பிளே, 108MP கேமராவோட ஒரு 22,000 ப்ரைஸில் எட்டு வந்தாங்கன்னா செம சூப்பரான ப்ரைஸிங்காக இருக்கும். ஸோ பார்க்கலாம், அது வந்து ஜான்வரி லாஸ்ட் இல்லை லாஸ்ட்டில் லான்ச் ஆகுது. ஏதாவது மொபைல் வாங்கணும்னா வெயிட் பண்ணுங்கள். அடுத்து, நீங்கள் ஏதாவது மொபைல் வாங்கணும் அப்படின்னு தேடிட்டு இருக்கீங்க, என்ன மொபைல் வாங்கலாம் அப்படின்னு யோசனையே இல்லை. ஸோ என்ன மொபைல் வாங்கலான்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். லிங்க் ஐ பட்டனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அதில் 5,000 ரூபாயில் ஆரம்பித்து 30,000 ரூபா வரைக்கும் தி பெஸ்ட்டான மொபைல் மார்க்கெட்டில் என்னென்ன இருக்குது, ஸோ என்னென்ன மொபைலில் என்னென்ன விஷயங்கள் பெஸ்ட்டாக இருக்குது, எதை வாங்கலாம் அப்படின்ற ஒரு சூப்பரான வீடியோவாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சதுன்னா ஒரு மொபைலை செலக்ட் பண்ணி பை பண்ணிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து, ஒன்ப்ளஸோட 11 பற்றி ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்குங்க. ஒன்ப்ளஸ்னாலே பிரச்சனை தான்ப்பா அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஏன்னா ஒன்ப்ளஸோட 11 ஒரு ரிவ்யூவர் டெஸ்ட் பண்ணியிருக்காரு. இது ரொம்ப மோசமாக பேட்டரியில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இங்கே ஸ்னாப்ட்ரானோட 8 Gen 2 குற சொல்ல முடியாது. 8 Gen 2 கொடுத்துருக்குற மற்ற மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது கூட இதனோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. இதனோட ஸ்க்ரீன் ஆன் டைம் வெறும் 5 மணி நேரம் 33 நிமிஷம் தான் வருது. ஸோ ஒரு நாள் கூட இந்த மொபைலை ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியாது. இதனோட பழைய மொபைல்ஸோட கம்பேர் பண்ணி பார்த்தா கூட ஓல்டான ப்ராசர் இருக்கிற மொபைல் அளவு கூட இதனோட பர்ஃபார்மன்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ரிப்போர்ட் வந்திருக்கு. ஸோ ஒன்ப்ளஸ் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரியல. ஆனால் ஒன்ப்ளஸோட 11 பேட்டரியில் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது அப்படின்றது மட்டும் இதுலேருந்து நமக்கு தெரிஞ்சிக்க முடியுது. அடுத்து, சாம்சங் கூட S23 Series அது சீக்கிரமாக லான்ச் ஆகும், அதுக்கான ஒர்க்லாம் பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த மொபைல் என்ன டிசைனில் இருக்கும், எப்போ லான்ச் ஆகும் அப்படின்ற லீக்லாம் வந்திருக்குங்க. எப்பவுமே அவங்களோட அன்பேக் ஈவெண்ட்லாம் லான்ச் பண்ணுவாங்க. ஸோ இந்த டைம் 3 மொபைல் லான்ச் ஆக போகுது. இந்த அன்பேக் ஈவெண்ட் என்ன டேட்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, February 1st இருக்கும் அப்படின்ற மாதிரி அதனோட போஸ்டர்ஸ் லீக் ஆகிருக்கு. எப்பவுமே போஸ்டர்ஸ் முன்னாடியே லீக் ஆயிரும். ஸோ அதை மாதிரி தான் இந்த டைமும் லீக் ஆயிருக்கு. அதிகபட்சமாக 1st இருக்க வாய்ப்பு இருக்குது. ரெகுலராக அவங்க பண்ணுற டேட் மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி இதனோட லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய சேஞ்ச் இல்லை. இங்கே S23 Ultra அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ S23 கொஞ்சம் வித்தியாசமான டிசைனில் பார்க்க முடியுது. அடுத்து, ஜோமிலேருந்து Redmi K60 Series சைனாவில் ஏற்கனவே லான்ச் பண்ணிட்டாங்க. இப்படி இருக்கும்போது இந்த மொபைல் இந்தியாவுக்கு வரும்போது என்ன ப்ரைஸில் வரும் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக 30,000 ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. காரணம் என்னன்னா, அவங்களோட ரெட்மியோட Note 12 Series 30,000 ரூபா எட்டு போயிட்டாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக Redmi K60 Series அதுக்கு கீழே கொண்டு வந்தாங்கன்னா அந்த நோட் சீரீஸை சேல் பண்ணவே முடியாது. ஸோ அதை தான் காரணமாக வச்சுட்டு அவங்க வந்து 30,000 ரூபாய்க்கு மேலே எட்டு போக போகிறாங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்க முடியுது. இங்கே Redmi K60 30,000 ரூபாய்க்கு வந்ததுன்னா பிரச்சனை இல்லை, அது ஒரு நல்ல மொபைல் தான், 30,000 ரூபாய்க்கு மேலே கொண்டு போனாலும் ஒர்த்து தான். ஆனால் K60 ஏ 30,000 ரூபாய் அல்லது 30,000 ரூபாய்க்கு மேலே எட்டு போகிறாங்க அப்படின்னா
ஒக்கா வாங்கிடும் கண்டிப்பா கே சீரியஸ். ஏன்னா அதுவே 30,000 ரூபாய்க்கு மேல வந்ததுன்னா கே 60 அதை விட ரொம்ப அதிகமாயிரும். 60 ப்ரோ 40,000 ரூபாய்க்கு மேல போயிடும். ஸோ யோசிச்சு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். அடுத்து iQoo-லேருந்து புதுசாக ஒரு பட்ஜெட் மொபைல் வரப்போகுது. இப்போ தான் iQoo 11 சீரியஸ் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஏற்கனவே iQoo நியோ 7 SE எல்லாம் லான்ச் பண்ணி விட்டாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது iQoo-லேருந்து ஒரு புது மொபைல் இப்போ 10A சர்டிஃபிகேஷன் 3C சர்டிஃபிகேஷன்லாம் ஃபினிஷ் பண்ணியிருக்கு. அதனோட டிசைன் இந்த மாதிரி தான் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஒரு 18 வாட்க்கான ஃபாஸ்டிங் சப்போர்ட் வரும், 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள டிஸ்பிளேட இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தவிர நமக்கு பெருசாக இந்த டீட்டெயிலும் தெரில. ஆனால் இது வந்து அதிகபட்சமாக iQoo-வோட iQoo Z7 இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஏன்னா வந்து இது ஒரு 15,000 ரூபாய் இந்த பிரைஸ் ரேஞ்சில் வர மொபைலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ iQoo Z7 இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து டீல் ஆஃப் த டே. இன்றைக்கி டீல் ஆஃப் த டேயில் ஒரு 2 டீல் பார்க்க போகிறாங்க. ஃபர்ஸ்ட்டு HP தரப்புலேருந்து வந்திருக்கிற இந்த 64GB பென்ட்ரைவ். 64GB பென்ட்ரைவ்னாலே விலை அதிகமாக இருக்கும் அப்படின்றது மாதிரி இந்த பென்ட்ரைவை நம்மளால் வெறும் 445 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸில் வாங்க முடியுது. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதனோட ரெகுலர் ப்ரைஸ் சொல்லணும்னா ஒரு 500-510 ரூபாய் இந்த ப்ரைஸில் சேல் ஆகிட்டு இருக்கும். ஸோ நமக்கு வந்து ஒரு 50-60 ரூபாய் வரைக்கும் மேலே கம்மியாக இருக்குது. ஸோ வேணும்னு வச்சிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து கம்மி ப்ரைஸில் ஒரு நெக் பேண்ட் டைப் ப்ளூடூத் இயர்ஃபோன் வாங்கணும் அப்படின்னு ஐடியாவில் இருக்கீங்களா, இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ப்ளூடூத் இயர்ஃபோன் வெறும் 285 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸில் கிடைக்குது. டெக் ஃபயர் அப்படின்ற கம்பெனிலேருந்து வர இந்த ப்ளூடூத் இயர்ஃபோன். இதை பற்றி எனக்கு வந்து பெருசாக தெரியாதுங்க. ஆனால் இதனோட ரிவ்யூஸ் செக் பண்ண ரிவ்யூஸ் வந்து அதிகபட்சமாக பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துருச்சு. 1700 பேருக்கு மேலே 5 ஸ்டார் கொடுத்துருக்காங்க, 600 பேருக்கு மேலே 4 ஸ்டார் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தோம்னா ஒரு 2000-2500 பேர் பக்கமாக நமக்கு வந்து 4 ஸ்டாரே வந்துருச்சு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல டீல் இந்த ப்ரைஸில் அப்படின்னு எனக்கு தோணுது. இதனோட மற்ற கலர் வேரியன்ட் கூட 350 ரூபாய் வரைக்கும் ப்ரைஸில் இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல டீல் அப்படின்னு தோணுது. எனக்கு வந்து ப்ரைஸை பெருசாக எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. ஒரு ஒயர்டு இயர்ஃபோன் அளவுக்கு ப்ரைஸில் ஒரு ஒயர்லெஸ் இயர்ஃபோன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ளிப்கார்ட்டோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவ்வளோதான் இன்றைக்கான அப்டேட்ஸ். பிடிச்சிருந்தனா ஒரு லைக்கை தட்டி விடுங்க. பிடிக்கலன்னா என்ன பிடிக்கல அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவோட அடுத்த ஒரு வீடியோ வந்து உங்களை பார்க்குறேன்.